ஒருநாள் இரவு இரண்டு மணிக்கு புரட்சி தலைவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது மருத்துவர்கள் அவசர சிகிச்சை அளித்தனர் மருத்துவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை சகாப்தமாக வாழ்ந்த எம்ஜிஆர் எனும் மாமனிதர் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெள்ளிக்கிழமையன்று விடியற்காலை மூன்று மணிக்கு இந்த உலகை விட்டு மறைந்தார் ஜானகி அம்மையார் எம் ஜி சக்கரபாணி அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் அப்போது அங்கே இருந்தனர் ஒரு வெள்ளை வேனில் புரட்சித் தலைவரின் உடல் சென்னை ராஜாஜி ஹாலுக்கு பொதுமக்கள் மரியாதை செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டது சந்தன கலர் சட்டை வலது மணிக்கட்டில் அவரது தடியான ஸ்ட்ராப் கொண்ட வாட்ச் மோதிரம் அஇஅதிமுக கரை வெள்ளை வேஷ்டி தலையில் தொப்பி காலில் கற்றூக்கள் எப்போதும் போல அவரது தாயாரின் திருவுருவ படத்திற்கு முன்பு சில நிமிடங்கள் நின்று அஞ்சலி செலுத்திவிட்டு ராஜாஜி ஹாலுக்கு எடுத்து செல்லப்பட்டது ராஜாஜி ஹாலின் மேல்படியில் அவரது உடல் சாய்வாக வைக்கப்பட்டது கீழே இருந்து பார்த்தாலும் அவரது முகம் மற்றும் உடல் தெரியும்படி வைக்கப்பட்டிருந்தது புரட்சி தலைவர் உறங்கிக் கொண்டிருப்பது போல் காட்சியளித்தார் இன்னும் சில மணி நேரத்தில் எழுந்து விடுவார் என்றே தோன்றியது அவர் இனி இல்லை இறந்து விட்டார் என்று நம்ப முடியவில்லை காலை எட்டு மணி முதல் பொதுமக்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சாறை சாரையாக வந்தனர் இந்தியாவில் வேறு எந்த முதல்வர் மறைவுக்கும் இல்லாத வகையில் புரட்சி தலைவருக்கு விசேஷ மரியாதைகள் செய்தனர் இந்தியா முழுவதும் இருந்து பல மாநில முதல்வர்களும் விஐபிகளும் வந்திருந்தனர் மரணத்திலும் புரட்சி தலைவர் சாதனை படைத்தார் என்றே சொல்ல வேண்டும் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் குடியரசு துணைத் தலைவர் திரு சங்கர் தயாள் சர்மா மூவரும் டெல்லியிலிருந்து தனி விமானங்களில் சென்னைக்கு வந்து புரட்சி தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் இந்த மூன்று பதவிகளிலும் இருப்பவர்கள் ஒரே நாளில் டெல்லியை விட்டு வேறு எந்த தலைவர் மறைவுக்கும் சென்றதில்லை அன்று ராஜாஜி ஹாலில் வந்த முதல் வி விஐபி திரு ராஜீவ்காந்தி அவர்கள்தான் மத்திய அரசு தன் எல்லா அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவித்தது புரட்சி தலைவருக்கு மரியாதை செய்யும் வகையில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுச்சேரி கோவா அரியானா மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களும் தங்கள் மாநிலங்களில் அரசு விடுமுறை அறிவித்தன ஆந்திர முதல்வர் திரு என் டி ராமாராவ் கர்நாடக முதல்வர் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே முன்னாள் முதல்வர் திரு குண்டுராவ் கேரள முதல்வர் திரு கருணாகரன் காஷ்மீர் முதல்வர் திரு பருக் அப்துல்லா குஜராத் முதல்வர் திரு அமர்சிங் சவுத்ரி முன்னாள் குடியரசு தலைவர்கள் திரு சஞ்சீவ ரெட்டி திரு ஜெயல்சிங் ஆகியோர் நேரில் வந்து புரட்சித் தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் ஸ்ரீலங்கா அரசின் சார்பில் மந்திரி திரு தொண்டைமான் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் இந்தி நடிகர்கள் திலீப் குமார் தேவானந்த் பிரதீப் குமார் தர்மேந்திரா ஹேமமாலினி பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஏ நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் மற்றும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் திரையுலகத்தினர் பலர் வந்திருந்தனர் அமெரிக்கா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா ரஷ்யா நாடுகளின் பார்லிமெண்ட்டுகளில் புரட்சி தலைவர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியா முழுவதும் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் அரைக்கம்பத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டன திருச்செந்தூர் திருப்பதி திருவேற்காடு பார்த்தசாரதி பெருமாள் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல கோவில்களில் தலைவர் ஆத்மா சாந்தி அடைய மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது இந்தியாவின் எல்லா மாநில சட்டசபைகளிலும் புரட்சி தலைவர் நினைவாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தூர்தர்ஷன் தமிழ்நாட்டில் நேரடி ஒளிபரப்பு செய்த முதல் இறுதி ஊர்வலம் புரட்சி தலைவருக்காகத்தான் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒரு மணி வரை இருபத்தி எட்டு மணி நேரம் புரட்சித் தலைவரின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்தது நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள வரிசையில் மக்கள் அமைதியாக வந்து அஞ்சலி செலுத்தினர் புரட்சி தலைவர் அமைச்சரவை மந்திரிகள் தவிர மத்திய அமைச்சர்கள் திரு நரசிம்மராவ் திரு பூட்டா சிங் திரு ப சிதம்பரம் ஆகியோர் ஊர்வலத்தில் நடந்து வந்தனர் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தபோது டிவி கவரேஜ் கிடையாது முப்பது லட்சம் பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்தியாவில் இது ஒரு ரெக்கார்டாக கருதப்பட்டது ஆனால் புரட்சி தலைவர் இறுதி ஊர்வலத்தில் முப்பது லட்சத்தை விட அதிகமானவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் இது ஒரு உலக சாதனை புரட்சித் தலைவரின் இறுதி ஊர்வலம் நேரடி ஒளிபரப்பாக தூர்தர்ஷனில் காண்பிக்கப்பட்டதை கோடிக்கணக்கான மக்கள் வீட்டிலிருந்து பார்த்ததையும் மீறி பல லட்சம் பேர் நேரில் வந்திருந்தார்கள் என்பது சிறப்பான விஷயம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிறிஸ்துமஸ் தினத்தன்று மதியம் ஒன்று இருபது மணிக்கு இறுதி ஊர்வலம் ஆரம்பமானது இராணுவ வண்டியில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது அண்ணா சாலை ஜெமினி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக நான்கு மணி நேரத்தில் எழிலகம் எதிரே கடற்கரைக்கு வந்தடைந்தது வழிநெடுக விமானத்திலிருந்து புரட்சித் தலைவர் உடல் மீது மலர்கள் தூவப்பட்டன ஸ்ரீலங்காவில் தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் சுமார் ஐந்து லட்சம் தொழிலாளிகள் துக்கம் அனுஷ்டித்து பணிக்கு செல்லவில்லை திரு என் டி ராமாராவ் திரு குண்டுராவ் டிஜிபி திரு ரவீந்திரன் போலீஸ் கமிஷனர் திரு தேவாரம் ஆகியோர் இராணுவத்தினரோடு சேர்ந்து கயிற்றை பிடித்து அவரது உடலடங்கிய சந்தன பெட்டியை கீழே இறக்கினார்கள் புரட்சித் தலைவரின் வாட்ச் மோதிரம் தொப்பி கண்ணாடி முதலான எந்த பொருளும் அவரது உடலிலிருந்து அகற்றப்படவில்லை பல ஆண்டு கால மக்கள் அவரை எப்படி பார்த்து ரசித்தார்களோ மகிழ்ந்தார்களோ அதே தோற்றத்தில்தான் புரட்சித் தலைவர் தமிழ் மண்ணை விட்டு பிரிந்தார் சாதி மதம் குலம் நிறம் என எந்த பாகுபாடும் இன்றி கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய மறைவுக்காக கண்ணீர் வடித்தார்கள் அவருடைய மனித நேயத்தை வியந்து பாராட்டினார்கள் வழிநெடுக எல்லா வீடுகளிலிருந்தும் மக்கள் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தினமலர் நாழிதல் எல்லா சென்டர்களிலிருந்தும் புரட்சி தலைவர் மறைவு விஐபிகள் அஞ்சலி இறுதி ஊர்வல படங்கள் தகவல்கள் அடங்கிய விசேஷ பதிப்புகளை கொண்டு வந்தது செய்திகள் படங்கள் எல்லாம் அனுப்ப தினமலர் விசேஷ விமானத்தை உபயோகித்தது புரட்சி தலைவரின் உடல் முன்னூறு கிலோ எடையுள்ள சந்தன பெட்டியில் வைக்கப்பட்டது இராணுவ மரியாதையோடு அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவரது மறைவுக்குப் பிறகு ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு புரட்சித் தலைவருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை அளித்து அவரை பெருமைப்படுத்தியது அவரது மனைவி ஜானகி அம்மையார் அந்த விருதை கண்ணீர் மல்க பெற்றுக்கொண்டார் சினிமாவிலும் அரசியலிலும் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து காட்டியவர் தலைவர் அவரது இறுதி ஊர்வலம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவரால் பயனடைந்துள்ள ஏழை எளியவர்கள் ஏராளம் ஏராளம் மற்றவர்களிடம் எளிதில் காண முடியாத அளவுக்கு எட்டாத மனித நேயத்தோடு வாழ்ந்தவர் தலைவர் தமிழ்நாடு இருக்கும் வரை அவர் புகழ் என்றும் மங்காது இருக்கும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்